குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? தங்கம் எஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டம் கணிதம். கண்ணா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, கண்ணா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் டேர்மில் நம்ம இன்றைக்கி கண்ணா சொல்லாதே சொல்லாதே அப்படின்ற ஒரு பாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா கண்ணா? அதோடைய பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா கண்ணு? அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும். அதை பார்க்கலாமா கண்ணா? ஓகே கண்ணா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணா, நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்ணா, ஃபர்தராக போகிற வீடியோ உங்களுக்குமே வந்துடும். சரிங்களா கண்ணா? அப்போ உங்களுக்கு என்ன லேர்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ணா, பக்கம் 18, சொல்லாதே சொல்லாதே. ஓகேங்களா, பாடலாமா கண்ணு? அப்புறமா அதுக்குரிய பொருள் பார்க்கலாம். சரிங்களா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே, அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே, பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே, கற்பதேதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. பாடல் அழகாக இருக்குல்ல கண்ணா? நீங்கள் அழகாக பாடுங்க, இதில் அற்புதமான அர்த்தம் இருக்குக்கண்ணா. சரிங்களா? ஸோ பறவை என்ன பண்ணும்? வானத்தில் தான் பறக்கும் இல்லைங்களா? அப்போ அதுக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லக்கூடாது? நீல வானம், அந்த வானம் வந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லவே கூடாது இல்லைங்களா? இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கூட ஏரோப்ளைனில் பறந்து விண்வெளிக்கே போய் எவ்வளவோ சாதனைகள் படைக்கிறாங்க இல்லைங்களா கண்ணா? ஸோ எதுவுமே தொலைவு கிடையாது, எதுவுமே தூரம் கிடையாது அப்படின்ற அர்த்தம் வரும். அது மாதிரி தான் இந்த பறவைகிட்ட வந்து அந்த வானம் தூரம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கரடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இந்த அடர்ந்த காடு, காடு இருக்கு இல்லைங்களா, காடு எப்படி கண்ணு இருக்கும்? அங்கெல்லாம் யாராவது லைட் போட்டு வச்சுருப்பாங்களா? இல்லை, இருட்டாக இருக்கும் இல்லையா? பட் வந்து அந்த அடர்ந்த காடு இருண்டதென்று இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கரடிகிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணா? அதான் அதோட இருப்பிடம் வந்து காடு தான் இல்லைங்களா கண்ணா? அது அங்கே தான் வந்து சுற்றி தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு அது பழக்கமான ஒரு இடம்தான். அப்போ அந்த கரடிட்டு போய் ஐயோ அந்த காடு ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி மீன்கள் எங்கே இருக்கும்? கடலில் தான் இருக்கும் இல்லையா கண்ணா? கடல்லையும் இருக்கும், ஆறுகள்லேயும் இருக்கும். அந்த அந்த மீன்கள்கிட்ட போய் பெரிய கடல் ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? அதை வந்து பயமுறுத்தக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறாங்க, மீன்கள்கிட்ட என்னென்னு சொல்லக்கூடாது, பெரிய கடல் வந்து ஆழம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு அது பழக்கம், அதுக்கு வந்து கடல்லையும் அதனால் நீந்த முடியும், ஆறுகள்லேயும் நீந்த முடியும், எல்லாத்துலேயும் அது அழகாக வந்து என்ன பண்ணும், நீந்தும் இல்லைங்களா? ஆடல் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அது போய் உள்ளே போய் நீந்தி சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மீன்களை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நெகட்டிவாக எதிர்மறையாக சொல்லக்கூடாது. பெரிய கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்னு மீன்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களை மாதிரி அழகான குழந்தைங்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, நம்ம கல்வி கற்பது கடினம், கடினம்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு இந்த குழந்தைங்களே சொல்கிறாங்களா? சரிங்களா கண்ணு? ஏன்னா கல்வி கேட்கறது எவ்வளோ ஈஸியாக, ஜாலியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்குல்ல கண்ணா? உங்களோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடம் தான் இது இல்லைங்களா கண்ணா? நீங்கள் பள்ளிக்கு வந்து அழகாக படிச்சுட்ருக்கீங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த ஆன்லைன் வகுப்புலேயும் அற்புதமாக நீங்கள் படிக்கிறீங்களா கண்ணா? ஸோ கல்வி கற்பதுன்றது கடினமே கிடையாது. எப்படி வந்து பறவைகளுக்கு வந்து வானம் தூரம் இல்லையோ, இந்த கரடிக்கு வந்து காடு இருட்டு இல்லையோ, இந்த மீன்களுக்கு இந்த கடல் வந்து ஆழம் இல்லையோ, அதே மாதிரி இந்த குழந்தைகள் அற்புதமான உங்களை போல இருக்கிற குழந்தைகள் உங்களுக்கு இந்த கற்பது, கல்வி கற்பது, கல்வி என்பது கடினமே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிது, ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ரொம்ப எளிமையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் அற்புதமாக கற்றுக்குவீங்க. சரிங்களா கண்ணா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே. ஸோ கண்ணா, கல்வி கற்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். சரிங்களா? எல்லாத்தினாலையும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்ம என்ன பண்ண முடியும், கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா கண்ணா? அதே மாதிரி இதன் மூலமாக நமக்கு என்ன பலன், நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா கண்ணா? அதுக்கு தானே கல்வி, சொல்லி பழகுகன்னு கொடுத்துருக்காங்க கண்ணா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். சரிங்களா? தூ ர மே இன்று, தூரம் என்று, ஆ ழ மே இன்று, ஆழம் என்று, ஈ ரூ இன் ட தே இன்று, இருண்டதென்று, கடினமே இன்று, கடினம் என்று, க இப்ப தே து உ இம், கற்பதெதுவும், ப ர வை இ ட இம், பறவையிடம், க ர டி இ ட இம், கரடியிடம்,
மீன்களிடம் மீன்களிடம் ஏ எங்களிடம் எங்களிடம் தூரமென்று ஆழமென்று இருண்டதென்று கடினமென்று கற்பதெதுவும் பறவையிடம் கரடியிடம் மீன்களிடம் எங்களிடம் இது அழகாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களும் சொல்லுவீங்க சரிங்களா கண்ணா அடுத்தது பாருங்கள் படித்தும் எழுதியும் பழகுக ஃபஸ்ட் ஒன் என்ன கண்ணா பறவை பறவை கரடி கரடி மீன்கள் மீன்கள் இரு இட்டு இருட்டு ஆழம் ஆழம் கடினம் கடினம் தூரம் தூரம் நீல நீல வானம் வானம் நீல வானம் ஆடா இர் இந்த அடர்ந்த காடு அடர்ந்த காடு அடர்ந்த காடுன்னா கூட ரொம்ப பெரிய காடு ஓகேங்களா அதுதான் அடர்ந்த காடுன்னு சொல்கிறது பெரிய பெரிய கடையில் பெரிய கடல் சரிங்களா கண்ணா அடர்ந்ததுனா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ரொம்ப வாஸ்ட் ஏரியா சரி கண்ணா யாருக்கு எது கடினம் இல்லை பறவைகளுக்கு எது வந்து கடினம் இல்லை கண்ணா வானத்தின் தொலைவு இல்லைங்களா கண்ணா கரடிக்கு காட்டின் இருட்டு மீன்களுக்கு கடலின் ஆழம் குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுதல் உங்களுக்கு வந்து கல்வி கற்கிறதுன்றது எப்படி நல்லா ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்களா கண்ணா ரொம்ப ரொம்ப இனிமையாக நீங்கள் கற்றுப்பீங்கள சரி கண்ணா எது எனக்கு எது கடினம் இல்லை குரங்கு என்ன கண்ணு பண்ணும் மரம் ஏறும் இல்லைங்களா மயில் என்ன பண்ணும் அழகாக நடனமாடும் இல்லைங்களா நடனமாடுவேன் நத்தை என்ன பண்ணும் ஓட்டை சுமப்பேன் நான் என்ன பண்ணும் மோப்பம் பிடிப்பேன் இல்லைங்களா அது வந்து என்ன பண்ணுவோம் மோப்பம் பிடிக்கும் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக கரடியிடம்னு இருக்கா கண்ணா அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம் பறவையிடம் எழுதலாம் மீன்களிடம் எழுதலாம் எங்களிடம் எழுதலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு எழுதியிருக்கேன் இங்கே நீங்கள் பறவைகளிடம் எழுதலாம் மீன்களிடம் எங்களிடம் தூரம் என்று அதே மாதிரி சவுண்டு வர்றது எது இருண்டதென்று ஆழம் என்று கடினம் என்று இது மூணையுமே எழுதலாம் நான் இங்கே ரெண்டு எழுதியிருக்கேன் சரிங்களா முதல் எழுத்தை மாற்றி எழுதுக ஆடு பாடு காடு வால் இந்த முதல் எழுத்தை மட்டும்தான் மாற்றணும் கண்ணா வாக்கு பதிலாக பா போட்டிங்கன்னா பா இல் பால் இதே வந்து கா இல் கால் ஓகேங்களா கண்ணா அந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றி வேற மாதிரி போடுறது சரிங்களா கண்ணா அடுத்தது படை படை தடை தடை வடை வடை கடை கடை மடை மடை ஏடை எடை இந்த மாதிரி நீங்கள் நிறைய எழுதலாம் சரிங்களா தூடை துடை அந்த மாதிரி எது வேணாலும் எழுதலாம் கண்ணா க இல் கல் ப இல் பல் பு இல் புல் இந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றி வேற போட்டால் நமக்கு வேற சொல் கிடைக்கும் அதுக்கான அர்த்தமும் வேறையாக இருக்கும் பொருளும் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா கண்ணா இங்கே பாருங்கள் பல முறை சொல்லி பழகுக சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கி மரத்தில் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது மாதிரி நீங்களும் நிறைய டைம் சொல்லி சொல்லி பார்ப்பீங்களாம் உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது உருண்டு விழுந்த உருளை உருளுது பொருளுது இதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா தங்க இதெல்லாம் வந்து டங் சிஸ்டர் ஓகேங்களா மறுபடி சொல்லி பார்க்கல நான் பிறல் பயிற்சி இதெல்லாம் ஓகேங்களா சரி கண்ணா இன்றைக்கி நம்ம இந்த பாடல் பார்த்துருக்கோம் இதுக்குரிய அர்த்தமும் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன கண்ணா இந்த இவங்களுக்கெல்லாம் எது கடினம் இல்லையோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த கல்வி கற்பதுன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாத்தையும் எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா கண்ணா ஓகே கண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ் வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் குட்டீஸ் டேக் கேர்